ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரியல் Mosque யூடியூப் சேனல் எங்க சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் அதிக பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வட்டி இல்லாமல் எங்களால் நகை சீட்டு போட்டு சேமிக்க முடியுமா ஒரு நல்ல நகை சீட்டு உள்ள நல்ல ஒரு கோல்டு ஸ்கீமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரே கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஸ்பெஷலான வீடியோ வீடியோ தான் இந்த இந்த ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி அதாவது வீட்டிலையே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஏதாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமான பெண்கள் நம்ம கிச்சனை தான் ஒரு குட்டி பேங்காகவே யூஸ் பண்ணுவோம் சொல்லப்போனால் குட்டி குட்டி கடுகு டப்பா இதில் ஏதாவது அரிசி டப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிக டப்பாக்களில் நம்மளோட பணத்தை போட்டு நம்ம சேமிக்க பார்ப்போம் ஆனால் அந்த இடத்துலையே பணம் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல லாபமாக இருக்காது இதை நம்ம எப்படி ஒரு மாதம் மாதம் நம்ம ஒரு ஸ்கீமில் அதாவது கோல்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான முறையிலேயே லாபமாக நமக்கு எந்த ஒரு வட்டியும் இல்லாமல் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு திருமணத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பல்கான பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நகை வாங்கினீங்க அப்படின்னா அதற்கு அதே நாளில் செய்குழி சேதாரம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அதிக பணம் செலவாகும் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு தான் வாங்கணும் இதே நீங்கள் ஒரு கோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணி மந்த்லி மந்த்லி இவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் செலுத்தி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா வேஸ்டேஜே இல்லாமல் அதாவது சேதாரமே இல்லாமல் உங்களால் நகம் வாங்க முடியும் இது மூலயமா உங்கள் பணத்தை கொஞ்சம் உங்களால் சேமிக்கவே முடியும்னு சொல்லலாம் அந்த மாதிரி நான் இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நான் எப்படி கோல்டு சீட்டு போட்டு சேமிக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எல்கேஎஸில் தான் கோல்டு ஸ்கீமில் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாவோ ரெண்டாயிரம் ரூபாவோ அஞ்சாயிரம் ரூபாவோ பத்தாயிரம் ரூபாவோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செலுத்தி உங்களால் எல்கேஎஸில் பணம் சேமிக்க முடியும் நம்ம எல்கேஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வட்டியும் இல்லை நீங்கள் அன்னைக்கு செலுத்துகிற அந்த பணத்துக்கான தங்கத்தை எடுத்து வச்சு தான் உங்களுக்கு பத்து மாதங்கள் கழித்து நீங்கள் உங்கள் தங்கத்தை வாங்க முடியும் நான் இதில் இருக்கக்கூடிய சில பெனிஃபிட்ஸையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்கேஎஸ் கோல்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருந்தே ஸ்டார்ட் ஆனிச்சு ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரடில் உங்களால் ஒரு நல்ல அழகான கொஞ்சம் அதிக கிராம் வச்சு வாங்க முடியாத காரணத்தினால தங்கத்தோட விலையும் அதிகமாக ஏறினதுனால அந்த ஐநூறுரூவா ங்கிற அந்த சீட்டை மட்டும் எடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து உங்களால் எல்கேஎஸில் வந்து சீட்டு கட்ட முடியும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் மாதம் மாதம் செலுத்தலாம் நீங்கள் எத்தனை மாதம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து மாதங்கள் இந்த சீட்டுக்கான டியூரேஷன் டைம்னு கூட சொல்லலாம் பத்து மாதங்கள் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க உங்களோட சீட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போனாலும் உங்களோட அந்த சேமிச்ச பணத்துலேருந்து உங்களால் நகைகள் வாங்க முடியும் முக்கியமாக வேஸ்டேஜே இல்லாமல் உங்களால் வாங்க முடியும் நீங்கள் அந்த பத்து மாதமும் கரெக்டாக பணம் செலுத்தி அதுக்கப்புறம் பதினொன்றாவது மாதத்துலேருந்து நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் சேமித்த பணத்துலேருந்து நகை வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நகையாகவும் வாங்கலாம் இல்லை காயினாக கூட வாங்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லரியாக வாங்கிறது தான் இந்த கோல்டு ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா வேஸ்டேஜ் கம்மியாகும் நீங்கள் வாங்குற நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் செலுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நகைகளை வாங்க முடியும் இப்போ ஒரு காயினாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளோக்கும் வேஸ்டேஜ் இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கம்மியாக இருக்கும் நீங்கள் நகைகள் வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ஸ்கீமில் இந்த மாதிரி சீட்டு கட்டி உங்களால் நகைகள் வேஸ்டேஜும் இல்லாமல் வாங்க முடியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் காயின் வாங்குறீங்கன்னா அப்படின்னா அன்னையோட ரேட்டில் நீங்கள் மொத்த பணமாக வச்சே காயின் வாங்கிக்கலாம் நீங்கள் ரெண்டுமே கூட எல்கேஎஸ்சில் உங்கள் சீட்டு மூலயமா காயினும் வாங்கிக்கலாம் கோல்டு ஜுவல்லரி வாங்கிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் பணம் கட்டுவீங்க அந்த மாதத்தில் ஒரு கிராம் கோல்டோட ரேட் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதாவது குறைஞ்ச விலையிலே தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் எவ்வளோ நீங்கள் அவங்க கோல்டோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த கோல்டு ஸ்கீமில் நீங்கள் கட்டுற பணம் ஆட் ஆகி அதுக்கான தங்கத்தை அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ தங்கம் இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் அதிக டிசைன் வச்ச நகையாக வாங்குறீங்க வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ்க்கு கீழே இருக்க நகைகள் மட்டும்தான் உங்களால் வேஸ்டேஜே இல்லாமல் வாங்க முடியும் அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய நகை வந்து பதினெட்டு பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பதினெட்டுக்கு மேலே இருக்கோ அதுக்கு அந்த வேஸ்டேஜ்க்கு நீங்கள் பணம் செலுத்துகிற மாதிரியே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நீங்கள் இந்த ஸ்கீமில் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் செலுத்தி தான் அதுக்கப்புறம் நம்ம கோல்டு வாங்கணும் இப்போ நீங்கள் ஒரு வேலை அந்த கோல்டு ஸ்கீம் வந்து ஒரு நாலு மாதமோ மூணு மாதமோ இவ்வளோ தான் கட்டியிருக்கீங்க எனக்கு வேணாம் நீங்கள் பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு ீங்க கண்டிப்பா அவங்க பணமா கொடுக்க மாட்டாங்க நீங்க கட்டியிருக்க அந்த நாலு மாதத்துக்கான பணத்தை வந்து அன்னையோட கோல்ட் ரேட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோல்டாக வாங்கிட்டு தான் போக முடியும் நடுவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்கள் பத்து மாதமும் முழுக்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீமுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வேஸ்டேஜும் பதினெட்டு பர்சன்டேஜ்க்கு கீழே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாதம் உங்களுக்கு எவ்வளோ கோல்டோட ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களால் நகையும் வாங்க முடியும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம் எல்கேஎஸ் கோல்டு ஸ்கீமில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னும் நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது எங்கள்கிட்ட சொன்னாங்க வட்டி இல்லாமல் தான் நாங்கள் வந்து இந்த சீட்டு போடுறோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு உத்தரவாதத்தோடு தான் நானும் இங்கே வந்து சீட்டு போட்டு கோல்டு சேமிச்சிட்ருக்கோம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பத்து மாதம் சேமித்து நான் எப்படி கோல்டு வாங்கினேன் அப்படிங்கிற வீடியோவை கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் உங்கள் ஃப்யூச்சருக்கு ஏதாவது சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல் சேவ் பண்ணி வைங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஸ்லாமலை